வணக்கம். அளவியல் பயிற்சி 7.2ல இருக்க 3வது சம பாப்போம். கூடத்தின் அளவு 10 மீட்டர், 9 மீட்டர், 8 மீட்டர் என்றவாறு உள்ளது. அக்கூடத்தின் சுவர்கள் மற்றும் மேற்கூரைக்கு வெள்ளையடிக்க 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 8.50 வீதம் ஆகும் மொத்த செலவை காண்க. கூடத்தோட அளவு கொடுத்துருக்காங்க. இது மூணுமே வெவ்வேறையா இருக்கு. அப்ப அந்த கூடமானது ஒரு செவ்வக வடிவத்துல இருக்கும். மூணுமே வெவ்வேறு அளவுல இருக்கு. அப்ப அந்த கூடமானது செவ்வக வடிவத்துல இருக்கும். சோ இந்த கூடமானது ஒரு கன செவ்வகம். ரெண்டாவது, அலகுகள் அனைத்தும் ஒரே மாதிரி இருக்கணும். மீட்டர், மீட்டர், மீட்டர். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 8.50 வீதம் ஆகும் கொடுத்துருக்காங்க. சோ இதுவும் மீட்டர்ல தான் இருக்கு. சோ அந்த எந்த சேஞ்சும் செய்ய வேண்டாம். அடுத்தது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, அக்கூடத்தின் சுவர்கள் மற்றும் மேற்கூரைக்கு வெள்ளையடிக்க. சுவர்கள் அதாவது வெளிப்புறத்துல இருக்க சுவருக்கும் மேற்கூரைக்கு மட்டும் வெள்ளையடிக்கிறாங்க, தரைக்கு வெள்ளையடிக்கல. சோ மேற்கூரைக்கும் இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம், அதை சுத்தி 4 பக்கம் இருக்கு. அந்த 4 பக்கத்துக்கும் மேற்கூரைக்கும் வெள்ளையடிக்கிறாங்க. இதற்கு வெள்ளையடிக்க 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 8.5 வீதம் ஆகும் மொத்த செலவை காண்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அக்கூடத்தின் சுவர்கள் மற்றும் மேற்கூரைக்கு வெள்ளையடிக்க. கூடத்தின் சுவர்கள்னா 4 சுவர்கள் இருக்கு. 4 சுவர்களோட பரப்பை கண்டுபிடிக்கணும். அப்ப கனசெவகத்தோட பக்க பரப்பை கண்டுபிடிக்கணும். அடுத்தது மேற்கூரையோட பரப்பை கண்டுபிடிக்கணும். சோ இந்த பரப்பையும் இந்த பரப்பையும் கண்டுபிடிச்சிட்டு கூட்டணும். கூட்டிட்டு வர்ற விடையோட 1 சதுர மீட்டருக்கு இவ்வளவு ஆகும்னா அப்ப மொத்த பரப்புக்கு எவ்வளவு ரூபாய் ஆகும்னு கண்டுபிடிக்கணும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், 10 மீட்டர் இன்டூ 9 மீட்டர் இன்டூ 8 மீட்டர் இப்படி கொடுத்துருந்தாவே, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது நீளம், ரெண்டாவது கொடுத்துருக்கிறது அகலம், மூணாவது கொடுத்துருக்கிறது உயரம். கூடத்தின் பக்க பரப்பை கண்டுபிடிச்சிட்டு, சுவர்களோட பரப்புனா பக்க பரப்பு பிளஸ் மேற்கூரையோட பரப்பு கூட்டும் போது நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கூடத்தின் பக்க பரப்பை கண்டுபிடிப்போம். கூடத்தின் பக்க பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, ரெண்டு இன்டூ எல் பிளஸ் பி இன்டூ ஹெச். ரெண்டு இன்டூ எல் எவ்வளோ, 10, பி 9, இன்டூ ஹெச் எவ்வளோ, 8. 10 பிளஸ் 9 19, 19 இன்ட்டு 2 38 இன்டூ 8. இப்போ 8 பெருக்கும்போது நமக்கு 64 கிடைக்கும். 6 24, 24 6 24 பிளஸ் 6 30, 304 சதுர மீட்டர். ஸோ கூடத்தின் பரப்பு 304 சதுர மீட்டர். அடுத்து மேற்கூரையோட பரப்பை கண்டுபிடிப்போம். மேற்கூரையின் பரப்பு செவகத்தோட பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, எல் இன்டூ பி மேற்கூரை. ஸோ இதுல நீளம் எவ்வளோ, இங்க 10 இருந்தா இதுவும் 10 தான் இருக்கும். அகலம் எவ்வளோ, இது 9 இருந்தா இதுவும் 9 தான் இருக்கும். அப்ப 10 இன்ட்டு 9 ஈக்குவல் டு 90 சதுர மீட்டர். அப்ப மேற்கூரையோட பரப்பு 90 சதுர மீட்டர். தேர்ஃபோர் கூடத்தின் சுவர்கள் மற்றும் மேற்கூரையோட பரப்பு 304 பிளஸ் 90, 394 சதுர மீட்டர். அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 8.50 வீதம் ஆகும் மொத்த செலவை காண்க. ஒரு சதுர மீட்டருக்கு வண்ணம் பூச ஆகும் செலவு ரூபாய் 8.50. அப்ப 394 மீட்டருக்கு வண்ணம் பூச ஆகும் செலவு 394 இன்ட்டு 8.50. இப்ப புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற ஜீரோக்கு மதிப்பு இல்லை, அப்ப 8.5 எடுத்துக்கும். இப்ப 394 85 பெருக்குவோம். ஃபர்ஸ்ட் நமக்கு இது விடையா கிடைக்கும், 8.5. அப்ப விடையில ஒரு எண்ணுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்ப 3349 ரூபாய், 3349 ரூபாய் ஆகும் மொத்த செலவு. இந்த சம நீங்க ரெண்டு மெத்தட் படி செய்யலாம். ஒண்ணு, கூடத்தின் சுவர்கள் மற்றும் மேற்கூரையோட பரப்பு ஈக்குவல் டு கூடத்தோட பக்க பரப்பை கண்டுபிடிச்சிட்டு மேற்கூரையோட பரப்பை கூட்டி கண்டுபிடிக்கலாம். அல்லது இந்த கூடத்தோட அதாவது கனசெவகத்தோட மொத்த புறப்பரப்பு என்ன ஃபார்முலா பயன்படுத்தி கண்டுபிடிப்போம், 2 இன்ட்டு எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் ஹெச்எல். மொத்த புறப்பரப்பையும் கண்டுபிடிச்சிட்டு தரையோட பரப்பை கழிக்கணும், மைனஸ் எல் இன்டு பி. தரையோட பரப்பு என்ன, எல் இன்டு பி. ஸோ மொத்த புறப்பரப்பையும் கண்டுபிடிச்சிட்டு, இந்த கூடத்தோட மொத்த புறப்பரப்பையும் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து தரையோட பரப்பை கழிச்சாலும் நமக்கு சுற்றுச்சுவர்களோட பரப்பு பிளஸ் மேற்கூரையோட பரப்பு கிடைக்கும். இந்த ரெண்டு மெத்தட்ல இதுதான் கொஞ்சம் ஈஸியான மெத்தட். ஸோ இதே ஃபாலோ பண்ணுவோம்.